கிரிக்கெட் அணி வீரர் ஹர்திக் பாண்டியா அதிரடியான ஆட்டத்திற்கு மட்டுமின்றி பல சர்ச்சைகளுக்குள்ளாகவும் அவ்வப்பொழுது பேசுபொருளாகி விடுவார். இந்திய கிரிக்கெட் அணிக்காக 2016 களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா ஆல் ரவுண்டராக அடுத்த சில ஆண்டுகளிலேயே நட்சத்திர வீரராக உருவெடுத்தார். கிரிக்கெட்டில் வளர்ச்சியடைந்து வந்த அதே காலகட்டத்தில் 2018 மும்பையில் நடந்த இரவு பார்ட்டி ஒன்றில் செர்பிய நடிகையும் மாடலுமான நட்டாஷா ஸ்டன்கோவிக்கை சந்தித்தார் பாண்டியா. முதல் சந்திப்பிலேயே நண்பர்களான இருவரும் அதன் பிறகு பல பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தோன்றினர். சர்ச்சைகளில் சிக்கி வீட்டிலேயே ஹர்திக் முடங்கியிருந்த நேரத்தில் நட்டாஷாவின் நட்பே அவருக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த நேரத்தில்தான் அவர்களுக்கிடையேயான நட்பு காதலாக மாறியது. இதையடுத்து 2020 ஹர்திக் பாண்டியாவும் நட்டாஷாவும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு அகஸ்தியா என பெயர் சூட்டினர். குழந்தையுடன் இணைந்து ஜோடியாக புகைப்படங்களை பதிவிடுவது, பொது இடங்களுக்கு ஒன்றாக செல்வது, பாண்டியாவை ஊக்குவிக்க ஒவ்வொரு போட்டியிலும் நட்டாஷா தவறாமல் மைதானத்திற்கு வருவது என பார்ப்போர் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்களின் திருமண வாழ்க்கை இருந்தது. 2022 IPL தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றபோது மைதானத்திலேயே குழந்தை மனைவியுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தார் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அதே உற்சாகத்தில் அடுத்த ஆண்டே காதலர் தினத்தின் போது அவர்கள் மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்து கொண்டனர். உதய்பூரில் பிரம்மாண்டமாக நடந்த திருமண நிகழ்ச்சியில் நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் கலந்து கொண்டனர். ஆனால் அந்த கொண்டாட்டம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. பாண்டியா மற்றும் நட்டாஷா இடையே மனக்கசப்பு தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் இருவரும் விவாகரத்து பெற உள்ளதாக தகவல்கள் பரவின. இதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்ஸ்டாகிராமில் தன் பெயருக்கு பின்னால் இருந்த பாண்டியா என்ற குடும்ப பெயரையும் ஹர்திக்குடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் நீக்கினார் நட்டாஷா. தொடர்ந்து நடப்பாண்டு IPL தொடரின் போட்டிகளுக்கும் நட்டாஷா செல்லவில்லை. அண்மையில் நடந்த அம்பானி வீட்டு திருமண நிகழ்விலும் நட்டாஷா இல்லாமல் தனியாகவே பங்கேற்றார் ஹர்திக் பாண்டியா. இந்நிலையில் தாங்கள் இருவரும் விவாகரத்து பெறப்போவதை அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்திருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த நிலையில் தற்போது இருவரும் பிரிந்து செல்ல முடிவு செய்திருப்பதாகவும் எங்கள் இருவரது வாழ்க்கைக்கு இதுவே நல்லது என நம்புவதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர மரியாதை, தோழமையுடன் மகிழ்ச்சியை அனுபவித்த நாங்கள் எடுத்த கடினமான முடிவு இது எனவும், எங்களது மகன் அகஸ்தியா இருவரின் வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருப்பார் என்றும், இந்த கடினமான நேரத்தில் உங்கள் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.